Hi friends, welcome to Sirpika Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாரம்பரியங்கள்ல ஒன்றான சிறுதானியங்களான கம்பு. கம்பு வச்சு ஒரு சட்னி பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சுட்டதும் உளுத்தம் பருப்பு கல்லப்பருப்பு இதை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ இதில் வெங்காயமும் கம்பும் சேர்க்க போகிறோம். இதில் நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், அது கூடவே கம்பு. இதை நல்லா பொன்னிறமாக நல்லா கொஞ்சம் வதக்குவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சூடு ஆறினதும் நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். சிம்பிளாக தான் இந்த சட்னி, உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், காலையில் தோசைக்கு இட்லிக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஒரு கப்பு கம்பு இருந்தாலே போதும், விடுவிடு நீங்கள் சட்னி பண்ணிடலாம். இல்லை இப்போ நல்லா கம்பும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சூடாகினதும் நம்ம இதை சட்னி நல்லா கொஞ்சம் போகிற சட்னி அரைக்க போகிறோம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும் நைஸாக. உங்களுக்கு உப்பு இதுலேயே நான் எல்லாம் போட்டுட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பு சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நான் தாளிச்சிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ கம்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.